ஐ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரி வேலைவாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்க, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க எல்லாமே ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை, ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் ஏ டு இசட் சொல்ல ஆரம்பிச்சோம்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும், வீடியோ பார்க்குறவங்க ரொம்பவே கடுப்பாயிரும். அதனால் ஒவ்வொரு வேலைவாய்ப்பு பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுலேயே உங்களுக்கு எல்லா கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், என்ன சிலபஸ், என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க அந்த பதிவில் ஒன்பே ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேலைவாய்ப்பு எங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்னா, மாவட்ட நீதிபதிங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எல்எல்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. வேகன்சி 32 கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா 8/1/2020 அப்ளை பண்ணிருக்கணும். சேலரி ரேஞ்ச் எவ்வளவு கிடைக்கும்னா 51,550 ரூபாயிலிருந்து 63,070 வரைக்கும் கிடைக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு விண்ணப்ப கட்டணம் 2,000 ரூபாய் செலுத்தணும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு செலுத்தணுங்க. இதுவே எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் விதிக்கப்படாது சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து 35 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு யாரெல்லாம் தகுதி இருக்கீங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்லேயே வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயினிசம் எப்போ கனெக்ட் பண்ணுவாங்க, என்ன சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்த வேலைவாய்ப்பு என்னன்னா, அண்ணா யூஸ் அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா, பியூன் போஸ்ட்டும் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பி பேடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பியூன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 736 ரூபாய் கிடைக்கும், பியூன் போஸ்ட்டுக்கு வந்து 379 ரூபாய் கிடைக்கும். இந்த ரெண்டு போஸ்ட்டுமே ஒரு டெம்பரரி போஸ்ட் தான். இது வந்து எப்படி அப்ளை பண்ணோம்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நேரிலேயோ இல்லை போஸ்டர் மூலியமோ உங்களுக்கு அனுப்பணும். எந்த டேட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கணும்னா 19/1/2020 அனுப்பியிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தேவையான கேண்டிடேட் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க இன்டர்வியூ மூலமாக. நம்ம பார்க்க போகிற அடுத்த வேலைவாய்ப்பு வந்து டிஎன்பிசியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் சூப்ரிண்ட் போஸ்ட்டுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பி சிவில் இன்ஜினியரிங் பி பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த அசிஸ்டன்ட் சூப்பரிண்ட் போஸ்ட்டுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் அசோசியேட் மெம்பராக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணது கடைசி பார்த்தீங்கன்னா 8/1/2020 அப்ளை பண்ணியிருக்கணும். சேலரி ரேஞ்ச் வந்து 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி இருந்தீங்கன்னா 200 ரூபாய் கட்டணம் செலுத்தினா போதும். போஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 150 ரூபாய் பிளஸ் 200 ரூபாய் ஆக மொத்தம் 350 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த ரெண்டு ஜாப்புக்கும் 35 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. அடுத்த வேலைவாய்ப்பு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஹாஸ்டல் சூப்பர்வைசர், ரெசிடென்ஷியல் சூப்பர்வைசர், அப்புறம் ரெசிடென்ஷியல் மேட்ரான், ஸோ இது மாதிரி போஸ்ட்டுலாம் கேட்டிருக்காங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் ரெண்டு ஹாஸ்டலும் கேட்டிருக்காங்க. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து ஜென்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு லேடிஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் வந்து 19/12/2019 அப்ளை பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கலாம். இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா 15,000 கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலைவாய்ப்பு எங்கன்னா தமிழ்நாடு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டிசைனர், டைப்பிஸ்ட், லூம் சூப்பர்வைசர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆடை மேக்கர், அப்புறம் ஜூனியர் கிளர்க்கு, சேல்ஸ்மேன், இது மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், பிசிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசைனர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் டிசைனிங் கோர்ஸ் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கும் வந்து எஸ்எஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். லூம் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ லூம் சூப்பர்வைசிங்கில் வந்து ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 8th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து உமன் அண்ட் பிசிக்கல் ஹேண்டிகேப்பை வந்து ஆர்டர் பண்ணதுக்கான நாலேஜ் இருக்கணும். ஆடை மேக்கர் போஸ்ட்டுக்கும் 8th முடிச்சிருக்கணும். ஜூனியர் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும். சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்சி முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேட் ட்ரைனிங் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கான சேலரி ரேஞ்செலாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகுது. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு வந்து 18/12/2019 அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த ஜாப்புக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க.
இதுக்கு நோட்டிபிகேஷன் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துன்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்த வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் பாத்தீங்கன்னா, ப்ரொஃபசர் போஸ்ட், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட், அசோசியேட் ப்ரொஃபசர் போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூணு போஸ்ட்டுக்கு வந்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நோட்டிபிகேஷன் செக் பண்ணி பாருங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு வந்து 26/12/2019 அப்ளை பண்ணிருக்கணும். அடுத்த வேலைவாய்ப்பு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அறிவிச்சிருக்காங்க. தபால் துறையில ரெண்டு போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் அப்புறம் வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து 12th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாங்க, மல்டி டாஸ்கிங் போஸ்ட் வந்து 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சாலரி பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 18,500 ரூபாயிலிருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். போஸ்டல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 18 to 21 இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி பாத்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 89, மல்டி டாஸ்கிங் போஸ்ட்க்கு வந்து 77 கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு வந்து கடைசி பாத்தீங்கன்னா 31/12/2019 அப்ளை பண்ணிருக்கணுங்க. அதான் இந்த மாசம் இறுதிக்குள்ள அப்ளை பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஜாப்புக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தபால் துறையில போஸ்ட்மேன் போஸ்ட்டுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். வேகன்சி வந்து 65 கொடுத்திருக்காங்க. 31/12/2019 அப்ளை பண்ணிருக்கணும். சேலரி பாத்தீங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். விண்ணப்ப கட்டணம் வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த போஸ்ட்டுக்கும் 18 to 27 இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த பதிவில் பார்த்த எல்லா ஜாப் நோட்டிபிகேஷனும் கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இது குறித்து உங்க டவுட் சந்தேகம் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.